பொதுவாக முன்ன இருக்க காலகட்டத்தில் அதிகப்படியான குழந்தைகள் அண்ணா தங்கச்சின்னு சொல்லி பல பேர் இருந்தாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரே குழந்தைகளாக இருந்தாலும் அந்த குழந்தைகளை பெற்று எடுக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய பாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே நார்மலான விஷயம் ஆகிட்டு வருது. குறிப்பாக வந்துட்டு பெண்கள் வந்துட்டு குழந்தை இன்மை அப்படின்றது கேட்கும்போதே வந்துட்டு பல வருடங்கள் கழித்து தான் ஒரு இயற்கை மருத்துவ முறைக்கே வராங்கன்னு சொல்லலாம். ஸோ இயற்கையாகவே என்னென்ன விஷயங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணும் போது விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்? ஓகே, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜென்ரேஷன்லலாம் வந்து தெருவுக்கு தெரு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபேமிலி பிளானிங் அதற்கான போஸ்டர்ஸு ஹோர்டிங்ஸு அதெல்லாம் இருந்தது. இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே தலைமுறையில் மாறி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபர்டிலிட்டி கிளினிக் தெருவுக்கு தெரு இருக்குது, அது சம்மந்தமான ஹோர்டிங்ஸ் தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்தளவுக்கு வந்து குழந்தையின்மைக்கான பிரச்சனைகள் வருவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ஏஜிங்னு சொல்லலாம். ஸோ ஏஜில் அதாவது பார்த்திங்கன்னா லேட் மேரேஜ், இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட் எனக்கு வேலை நல்லா கிடைக்கணும், அப்புறம் நான் செட்டில் ஆகணும், நான் லைஃப் என்ஜாய் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணாலும் நான் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழந்தை பிறப்பு அப்படிங்கிறத பற்றி நான் யோசிக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் ஆஃப்டர் மேரேஜ் கூட தனித்தனியாக பிரிஞ்சு வாழக்கூடிய நிலை, அவங்க ஒரு ஸ்டேட்டில் வேலை செய்கிறாங்க, ஒய்ஃப் ஒரு ஸ்டேட்டில் வேலை செய்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பார்த்துக்கிறதுக்கான தருணங்கள் கூட கிடையாது. நிறைய தம்பதியர் வந்து ஓவிலேஷன் டைமில் இதுக்குனே டிக்கெட் போட்டு மீட் பண்ணுறவங்கள கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து இந்த பிஸியான லைஃப் ஸ்டைலில் ஏஜிங்னால குழந்தைய வந்து அந்த ஏஜை விட்டுட்டு தள்ளி போடுறாங்க அப்படிங்கிறது வந்து முக்கிய காரணமாக எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து லேட் மேரேஜ். ஸோ அந்த ஜென்ரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 25 இயர்ஸ்குள்ளேயாவது மேரேஜ் ஆகிடும். பட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 35, 40, 45 வரைக்கும் போகும்போது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டைகள் வந்து சீக்கிரம் தீந்து போகிறதுக்கான நிலைகள், இடையில வந்து அவங்க வந்து பூப்பு சுழற்சி ரெகுலராக வரல அப்படின்னு போடுறதுக்கான மாத்திரைகள் வந்து எக்கோட குவாலிட்டி குறைக்குதுன்னு சொல்லலாம். அது இல்லாமல் அவங்கள எடுத்துக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், ஏன்னா இப்போது நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுற உமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சர்க்காடியன் மாறதுனால உடம்பில் ஒரு வகையான வெப்பம் தோன்றி நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுது. ஸோ அது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைமுக்கு ஓவிலேட் ஆகாமல் மறுபடியும் வந்து அவங்க கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் போட்டு பீரியட்ஸ் வர வச்சு திருப்தி ஆகிறாங்க. ஸோ அப்படி வர வைக்கும் போது ஜஸ்ட் எண்டோமெட்ரியம் லேயர் மட்டும்தான் கரைஞ்சி வெளியே வருது, முட்டை வளர்ச்சி நடக்கிறதுல. அப்போ ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்களுக்கு குழந்தை நிற்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள். மேலும் வந்து பார்த்திங்கன்னா வேலை ரீதியான ஸ்ட்ரெஸ்னால பெண்களுக்கு வந்து ஜாஸ்தியாக தைராய்டு ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனாலேயும் வந்து குழந்தையின்மை ப்ராப்ளம் வந்து ஏற்படுது, இது பெண்களுக்கு. ஆண்கள் அப்படின்னு பார்த்தா பருவ வயதில் கரெக்டான ஏஜில் வந்து திருமணம் ஆகாத சமயத்தில் அவங்களோட அதர் என்டர்டெயின்மெண்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அடிக்ட் ஆகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய டெஸ்டாஸ்ட்ரான் லெவல் வந்து கம்மியாகி 7 உடற் தாதுக்களும் வந்து பாதிப்படையுது. அதன் காரணமாக ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து படிப்படியாக குறைஞ்சி சுத்தமாக விந்தணுக்களே இல்லாத நிலைமை. ஸோ ஆண்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனால உடலில் ஒரு வகையான வெப்பம் தோன்றி அது வந்து விதைப்பைய போய் தாக்கிறதுனால கவுண்டிங், மோட்டிலிட்டி, மார்ஃபாலஜி இதெல்லாமே படிப்படியாக குறைஞ்சி எசோஸ்பர்மியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க செக் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் 35-40 வயசுக்கு மேலே வந்து ஆண்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஒபிசிட்டினாலேயோ அல்லது வந்து அதர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலேயோ அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த நாட்பட்ட சர்க்கரை நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும். ஸோ அதில் வந்து நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு கவுண்டிங் வந்து குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. நம்ம சாப்பிட்ற உணவு வந்து சர்க்கரை சத்தை வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறது இன்சுலின். ஸோ ஒரு சில ஆண்களுக்கு வந்து இன்சுலினே வந்து கணையத்துலேருந்து சுரக்காமல் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுரந்த இன்சுலினை நம்ம உடம்பு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியாமல் ஒரு நிலை, டைப் 2 டயபெட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் நல்லா சுரக்கும். ஸோ அதனால தான் எப்பவுமே டயபெட்டிஸ் பிளட் சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னா HbA1c டெஸ்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இன்சுலினோட வேல்யூவும் எடுக்கணும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சக்கரை சத்து நான் செக் பண்ணுறேன், HbA1c எடுக்கிறேன், அல்லது ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் சுகர் வேல்யூ மட்டும் எடுத்து எனக்கு சக்கரை வியாதிக்கான மாத்திரை சாப்பிட்றாங்க. பட் இந்த டைப் 2 டயபெட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மெடிசின்ஸ் அவங்க சாப்பிட்டாலும் சரி, இன்சுலின் ஷார்ட்ஸாக ஊசி ஏற்றினாலும் சரி, சுகரே குறையாத ஒரு நிலை. இது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ். இது வந்து பொதுவாக ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எதிர அவங்க ஒபிசிட்டியாக இருந்தாங்கன்னா பாடி வெயிட் குறைச்சாலே இது வந்து ரிவர்ஸ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குடல் சுத்தி ரத்த சுத்தி மருந்துகள் கொடுக்கும்போது நஞ்சுக்களும் பழைய ஹார்மோன்ஸும் வெளியே நீங்கும் போது பிரெயினுக்கு வந்து ஓகே இது இன்சுலின் தான் அப்படின்னு சொல்லி செல்லுக்குள்ளே வந்து நுழைய ஆரம்பிக்கும். அப்போ செல் ரிசெப்டார்ஸ் வந்து இன்சுலினை ஏற்றுக்கிட்டு பிளட் சுகர் வந்து படிப்படியாக குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எதுவுமே வந்து என்ன காரணத்தினால வந்து அப்படிங்கிறது பார்க்கும்போது எளிதாகவே வந்து நம்ம ட்ரீட் பண்ணிக்க முடியும்.